ஹிமாச்சல பிரதேசத்தில் சுற்றுலா வாகன விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் மலையிலிருந்து சுற்றுலா வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்தனர். குலு மாவட்டத்தில் உள்ள பஞ்சார் பள்ளத்தாக்கு பகுதியில் 17 பேருடன் சென்ற சுற்றுலா வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மலைப்பகுதியில் விபத்துக்குள்ளானது. இதில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். கொரியாவின் முன்னணி சிவில் பொறியியல் குழுவினருடன் மாநில நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகத்துறை அமைச்சர் ஏவா வேலு ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கொரிய இன்ஜினியரிங் கன்சல்டன்ட் கார்ப்பரேஷன் ஆலோசகர் ஜியாங் இம் தலைமையில் அந்நாட்டு குழு பங்கேற்றது. இதில் அந்நாட்டில் நடைமுறையில் உள்ள நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய விரைவாகவும் எளிதாகவும் செயல்படுத்துவதற்கான தொழில்நுட்பங்கள் பற்றி விரிவாக விவாதிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் தமிழகத்தின் பல்வேறு சிவில் பொறியியல் திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மாவட்டத்தின் பல பகுதிகளில் குறுவை நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது பெய்துள்ள மழை விவசாயத்திற்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது. திருவாரூர் பகுதியில் 6.7 சென்டிமீட்டரும் நீடாமங்கலத்தில் 5 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. குறுவை அறுவடைக்கு 1 மாதம் உள்ள நிலையில் இந்த மழை விவசாயிகளுக்கு புது நம்பிக்கையை கொடுத்துள்ளது. நவராத்திரி பூஜையை ஒட்டி ரயில் பயணிகளுக்கு பெங்காலி உணவுகளை வழங்க ரயில்வே அமைச்சகம் முன்வந்துள்ளது. இதன்படி ஹவுரா, சீல்தா, அசான்சோல் ரயில் நிலையங்களை கடந்து செல்லும் ரயில்களில் பயணம் செய்வோர் இந்த உணவுகளை வாங்கி சுவைக்கலாம். இன்று முதல் வரும் 5 வரை ஃபுட் ஆன் டிராக் ஆப்பில் முன்பதிவு செய்வோருக்கும் 1323 என்ற எண்ணில் ஆர்டர் செய்வோருக்கும் அவர்களின் ரயில் பெட்டிக்கே உணவுகள் வந்து சேரும் என்று ரயில்வே அமைச்சகம் தனது டுவிட்டரில் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் புள்ளியியல் அமலாக்க அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய புள்ளி விவர களப்பணிகள் பிரிவு சார்பாக பயிற்சி முகாம் இன்று தொடங்கியது. கோவை ரயில் நிலையம் எதிரே உள்ள மத்திய கூட்டுறவு வங்கி வளாகத்தில் தொடங்கிய பயிற்சி முகாமில் கணக்கெடுப்பாளர் மற்றும் மேற்பார்வையாளர்கள் பங்கேற்றனர். இதில் கணக்கெடுப்பின் களப்பணிகள் தொடர்பான பல்வேறு நுணுக்கங்கள் பற்றி விவாதிக்கப்பட்டது. இந்த பயிற்சி முகாம் வரும் 28 வரை நடைபெறவுள்ளது. குழந்தை திருமணமில்லா இந்தியா திட்டத்தின் கீழ் சென்னையில் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் குழந்தைகள் பாதுகாப்பு இயக்கத்தின் செயல் இயக்குநர் தனஞ்சய் டிங்கல், சமூக நலத்துறை செயலாளர் சம்பு கலோலிக்கர், இயக்குநர் ரத்னா, ஆவடி காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் இளம் வயதில் குழந்தைகள் திருமணம் செய்வதை தடுக்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பை நோபல் பரிசு பெற்ற கைலாஷ் சத்யார்த்தி 1980 தொடங்கினார்.